வணக்கமானவர்களே, இன்றைக்கி நம்ம 10ஆம் வகுப்பு பயிற்சி 1.1 முதல் கணக்கு பார்க்க போகிறோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எஃப் மற்றும் ஜி என்னும் சார்புகளை பயன்படுத்தி எஃப் டாட் ஜி மற்றும் ஜி டாட் எஃப்ஐ காண்க. எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் என்பது சரியா சோதிக்க. இதுக்கு மொத்தம் 5 சம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா நம்ம இப்போ செய்வோம். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் சிக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நம்ம எதை செய்யணும் அப்படின்னா, எஃப் டாட் ஜி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, செய்ய போகிறோம் எஃப் டாட் ஜி. இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். இந்த இன்னர் டேம், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா, ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸுக்கு மதிப்பு என்ன இருக்குது? எக்ஸு ஸ்கொயர்ட். அப்போ எஃப் ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம் அப்படின்னா, எக்ஸு ஸ்கொயர்னு போட போகிறோம். இப்போ வெளியே என்ன ஃபங்க்ஷன் இருக்குது? எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ இந்த என்டையர் டேமையும் எஃப்பில் இருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக இந்த என்டையர் டேமையும் இந்த முழு மதிப்பையும் இதில் நம்ம போட போகிறோம். போடலாமா? அப்போ என்ன இருக்குது? எஃப் ஆஃப் எக்ஸ் மதிப்பு என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் சிக்ஸுன்னு இருக்குது. இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த டேம் எடுத்துகிட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே போட போகிறேன். அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ். இது ஈக்வேஷன் 1. அடுத்து என்ன போட போகிறோம் அப்படின்னா, ஜி டாட் எஃப். இது எப்படி எழுதலாம்? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதலாமாப்பா? சே, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ என்ன இருக்குது? அந்த வேல்யூவை இங்கே போட போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்னது? எக்ஸ் மைனஸ் சிக்ஸ். அடுத்து வெளியே என்ன ஃபங்க்ஷன் இருக்குது? ஜிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ ஜிங்கிற ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக இந்த என்டையர் டேமையும் இதில் கொண்டு போய் எழுதணும். எக்ஸுக்கு பதிலாக எழுதலாமா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம எழுதணும் அப்படின்னா, அங்கே ஜிங்கிற டைம் எக்ஸ் ஸ்கொயர் தான் இருந்தது. அப்போ எழுதணும் அப்படின்னா, எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்த ஹோல் ஸ்கொயர். இதை ஃபாலோ அப்படி எழுதலாமா? என்ன ஃபாலோ அப்படி எழுதுவோம்? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ எழுதலாமா? ஏ ஸ்கொயர்னா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. ஏங்கிறது என்னது? எக்ஸு. பிங்கிறது என்னது? 6 ப்ளஸ் 6 ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 6 × 12x ப்ளஸ் 36. இது சமன்பாடு 2. ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2 பார்க்க போகிறோம். 2 ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக இல்லை. ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஈக்குவலாக இல்லை. அப்போ ஈக்குவேஷன் 1 நாட் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2. நம்ம செகண்ட்ஸும் பார்க்க போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2/x, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x² - 1. ஃபஸ்ட்டு நம்ம எதை செய்வோம் அப்படின்னா, எஃப் டாட் ஜிஐ செய்வோம். இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதுவோம். ஜி ஆஃப் எக்ஸுக்கு இங்கே வேல்யூ என்ன பாருக்கு? வேல்யூ என்ன இருக்குது? 2x² - 1 இருக்குது. வெளியே என்ன ஃபங்க்ஷன் இருக்குது? எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக இந்த என்டையர் டேமையும் நம்ம அதை நினச்சிவோம் அப்படின்னா எழுதுவோம். அப்போ எழுதுனா என்ன வரும் அப்படின்னா, 2/2x² - 1 வரும். சரியா? இது ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2 என்னது? ஜி டாட் எஃப். இதை நம்ம எப்படி எழுதுவோம்? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதுவோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ என்ன பாருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்னது? ஜி ஈக்குவல் டு 2/x. அடுத்த என்ன செய்யும்? ஜி ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக வெளியே என்ன ஃபங்க்ஷன் இருக்குது? ஜிங்கிற ஃபங்க்ஷன் தான் இருக்குது. அதனால் ஜி ஆஃப் எக்ஸில் இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த என்டையர் டேமையும் அதில் நினச்சிவோம் அப்படின்னா போடுவோம். நமக்கு ஜி ஆஃப் எக்ஸ் என்ன வந்திருக்கு? 2x² - 1 வந்திருக்காப்பா. சரி, நம்ம இந்த என்டையர் டேமையும் இந்த எக்ஸுக்கு பதிலாக போடுவோம். அப்போ போட்டால் என்ன வரும்? 2/2x² - 1. அப்போ 2 × இந்த ஸ்கொயர் 2க்கு வரும், எக்ஸுக்கு வரும். அப்போ 4/x² - 1. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 8
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். இது ஈக்குவேஷன் டூ. ஈக்குவேஷன் ஒன்றும் ஈக்குவேஷன் டூ ஈக்குவலாக இருக்கா நாட்டிக்குள்ளே இருக்கா? நாட்டிக்குள்ட்டாக இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் ஒன் நாட் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் டூ. தேர்ட் சம், எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் பை த்ரீ, ஜிஎஃப்எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் எக்ஸ். வழக்கம் போல் அடிச்சு போகிறோம். எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்து எதில் எழுத போகிறோம் அப்படின்னா, எஃப் டாட் ஜியை நம்ம எப்படி எழுதுக்கலாம் அப்படின்னா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கலாம். அப்போ ஜிஎஃப்எக்ஸோட வேல்யூவை இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அப்ளை பண்ண போகிறோம். ஜிஎஃப்எக்ஸோட வேல்யூ என்னப்பா இருக்குது? த்ரீ மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. அடுத்து என்ன செய்வோம், வெளியே என்ன ஃபங்க்ஷன் இருக்குது? எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் பார்ப்போம். இதில் இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த இன்டைய டைமையும் அங்கே போடுவோம், சரியா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக இன்டைய டைம் அங்கே போட்டால் என்ன வரும்? த்ரீ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? சிக்ஸ் பை த்ரீ. இந்த ரெண்டும் அடிஷன் தான் இருக்குது. அப்போ ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னா, ஒன்பது மைனஸ் எக்ஸ் பை த்ரீ. இது ஈக்குவேஷன் ஒன். அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஜி ஆஃப் எஃப் இது எப்படி போகிறோம் அப்படின்னா, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போடலாமா? என்ன ஃபங்க்ஷன் இருக்கு உள்ளக்க? எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எழுத போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னதுப்பா? எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் பை த்ரீ. அடுத்த கண்டிஷன் என்னது? வெளியே என்ன ஃபங்க்ஷன் இருக்குது? ஜிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ இந்த ஜிங்கிற ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக இந்த என்டையர் டேமை இந்த இடத்துல எழுதுவோம். அப்போ ஜிங்கிற ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட் இடத்துல என்ன இருக்குது? த்ரீ மைனஸ் இந்த என்டையர் டேமை எதுக்கு பிறகு எழுதுவோம்? எக்ஸுக்கு பிறகு எழுதுனா என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் பை த்ரீன்னு வரும். இங்கே டினாமினேட்டரில் எதுவுமே இல்லாட்டா என்ன அர்த்தம்? ஒன்று இருக்கிறது அர்த்தம் பகுதியில். அப்போது இந்த பகுதியை மூணாக மாற்றுறதுக்கு மேலே இங்கேலையும் மூணால் பெருக்குவோமா? அப்போ ஒன்பது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆறு பை மூணு. இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இங்கே நமக்கு சாரி ஹோல் ப்ராக்கெட் வரும். அப்போ இந்த மைனஸ் உள்ள போகும்போது மைனஸ் எக்ஸ், இங்கே மைனஸ் சிக்ஸ்னு வரும். நைனையும் மைனஸ் சிக்ஸையும் கழித்தோம்னா என்ன வரும் அப்படின்னா, த்ரீ மைனஸ் எக்ஸ் பை த்ரீன்னு வரும். இது ஈக்குவேஷன் ரெண்டு. ஈக்குவேஷன் ஒன்று ஈக்குவேஷன் ரெண்டு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னா, ஈக்குவலாக இல்லை. அப்போ ஈக்குவேஷன் ஒன்று நாட் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் டூ. நன்றி மாணவர்களே.